मॉर्निंग स्टूडेंट एक्सरसाइज 3.2 ला फोर्थ सम பார்க்கலாம் எல்லா லைன் செக்மெண்ட் 63 சென்டிமீட்டர் லாங் இஸ் டு பி டிவைட் இன்டு 2 பார்ட்ஸ் இன் தி ரேஷியோ 3:4 என்ன சொல்ல லைன் செக்மெண்ட் கொடுத்திருக்காங்க லைன் செக்மெண்ட் எவ்வளவு இருக்குது 63 சென்டிமீட்டரா இருக்கு 63 சென்டிமீட்டரா இருக்கு அந்த சென்டிமீட்டர் நமக்கு என்னது 2 ரேஷியோ 3:4 ஆ பிரிக்கறாங்க ஃபைண்ட் தி லெந்த் ஆஃப் தி ஈச் பார்ட் ஒவ்வொரு பார்ட் எப்படிங்க சொல்யூஷன் இது பேடா இருக்கு நான் மாத்த போறோம் ஒரு லைன் செக்மெண்ட் போட போறோம் லைன் செக்மெண்ட் போடாச்சு ரைட் இது ஏ இது பி ஆச்சுல இந்த டோட்டல் லெந்த் அளவு 63 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் அப்ப அந்த லைன் செக்மெண்ட் டோட்டல் லெந்த் இந்த ஏபி உடைய லெந்த் இதுக்கு பேரு லைன் செக்மெண்ட் னுவோம் இந்த டோட்டல் லெந்த் இருக்கு அளவு 63 இதே 3:4 ஆ பிரிச்சிருக்காங்க என்னது 3:4 இது 3 இது 4 ஆ பிரிச்சி அப்ப அந்த 3 ங்கது எவ்வளவு லெந்த் இந்த 4 ங்கது எவ்வளவு லெந்த் நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும் என்னது ஐடென்டிஃபை பண்ணனும் ஃபர்ஸ்ட் அப்ப நெக்ஸ்ட் சம் பார்த்தா பே லாஸ்ட் சம் பார்த்தா பே இந்த ரேஷியோ நம்ம ஆட் பண்ணுவோம் அப்ப ரேஷியோ எழுதுவோம் ரேஷியோ என்னது 3:4 லைன் செக்மெண்ட் எவ்வளவு லைன் செக்மெண்ட் நீ ஏபி னு கொடுத்திருக்க அப்ப انا ஏபி இப்ப லைன் செக்மெண்ட் நமக்கு எவ்வளவு 63 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் அப்ப டோட்டல் பார்ட்ஸ் அப்படினா நம்ம ரெண்டு ரேஷியோ ஆட் பண்ணனும் 3+4 3+4 எவ்வளவு 7 இப்போ இந்த 3ங்கிறது எவ்வளவு லெந்த் 4ங்க எவ்வளவு லெந்த் 9 பிக்கும் பைன் பண்ணும்போது என்ன வரும் 3/9ங்கிறது 7 மல்டிபிளேஷனா 63/1 சரி 3 7 நமக்குது கேன்சல் ஆகாது இப்போ 7 63 கேன்சல் ஆகாது 7 டேபிள் 1 7 7 2 7 14 3 7 21 4 7 28 5 7 35 6 7 42 7 7 49 சரி 8 7 56 9 7 63 அப்ப என்ன வரும் நமக்கு 3 × 9/1 × 4 அப்ப 1 9 9 2 9 17 3 9 27 27 ரைட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு 4 இருக்கு ரைட் அப்ப 4/7 × 63/1 அதேதான் 9 पर 4 9 1 9 9 2 9 9 3 4 8 36 சென்டிமீட்டர் இங்க சென்டிமீட்டர் எழுதணும் அப்ப ரெண்டு ரேஷியோ நமக்கு கிடைச்சது என்னது 3:4 ஒரு லெந்த் நமக்கு 27 ஆகும் மற்ற லெந்த் நமக்கு 36 ஆக கிடைச்சது அத தி லெந்த் ஆஃப் ஈச் தேர்ஃபோர் தி லெந்த் ஆஃப் ஈச் பார்ட் அப்ப நான் ஒரு பார்ட் எவ்வளவு 27 சென்டிமீட்டர் இன்னொரு பார்ட் என்னது நமக்கு